ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒயிட் ஹவுஸ் டாக்ஸ். இது ஜொலிக்கும் சினிமா. இன்றைக்கி நம்ம ஒயிட் ஹவுஸ் டாக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஹாலிவுட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹாலிவுட் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆன டாப் கன். அந்த படம் வந்துட்டு நிறையா வந்து ஸ்டண்ட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பற்றி இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். இது ஜோலிக்கும் சினிமா. டாப் கன் அப்படின்ற படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து செகண்ட் பார்ட், மாவரிக் அப்படின்ற வந்துட்டு நேமில் செகண்ட் பார்ட்டாக வந்திருக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1986, டோனி ஸ்காட் அப்படின்றவர் நம்ம டாம் குரூஸை வச்சே தான் அந்த படத்தை எடுத்தே ஆகணும்ன்ட்டு 1986 எடுத்திருக்காரு டோனி ஸ்டார்க்குன்ற டைரக்ஷன். அது அப்போ வந்து ஹாலிவுட்டில் நல்ல வரவேற்பு இருந்தது. அது நான் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழில் பார்த்தேன். நல்ல படம், சூப்பர் படம், பார்த்தே ஆகணும். அதோட கண்டினியூட்டி வரப்போகுது அப்படின்ற போதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க நிறைய பேர் வந்துட்டு. எப்பப்பா வரும், ஏன்னா இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிட் சுச்சுவேஷன் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களால ரொம்ப ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ட்ரைலரை பார்த்துட்டு எல்லாருமே செம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க. அது கண்டிப்பாக வந்துட்டு தப்பு கிடையாது, ஏன்னா அப்படி இருக்குது படம், அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இந்த படத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாம் குரூஸ்லாம் நான்லாம் அப்படி வெறியின் மாதிரி அப்படி இருந்தேன். ஏன்னா அவர் மிஷன் இம்பாசிபிள்லாம் நான் ஒரு படத்தையும் ஒரு பார்ட்டையும் நான் 10 வாட்டி பார்த்துருக்கேன்னா பாருங்களேன், அவ்வளோ வெறியன் டாம் குரூஸ் வந்து. நான் மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏற்கனவே இந்த அயர்மேன் நம்ம ராபர்ட் இருக்கார்ல, அவர் வரிசையில் வந்துட்டு அதுக்கடுத்தது நம்ம டாம் குரூஸ் தான். தமிழில் வந்து நிறையா பேசியிருக்காங்க. அதேமாரி ஒரு ஆக்டிங் இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருக்காரு, வேறு லெவல் ஆக்டிங். இந்த படத்தில் நிறையா பேர் வந்துட்டு நிறையா லீட் கேரக்டர், அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறையா லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஜோசப் கோசின்ஸ்கி அப்படின்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு ஃபேன் ஆகினாங்க அவருக்கு. எந்த படத்துக்கு அப்புறம்னா அப்ளிவியன் அப்படின்ற ஒரு படத்துக்கு அப்புறம். அப்ளிவியன் படம் நல்ல ரீச், நல்ல ஒரு கதை, அதை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க அந்த படம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா அப்படின்றது தெரில, சூப்பர் படம். அதுவும் வந்து டாம் குரூஸ் வச்சு தான் எடுத்திருந்தாங்க, நல்ல படம். அது வந்துட்டு கதையே யாருக்குமே புரியாது, அது வந்துட்டு 2-3 தடவை பார்த்தா தான் அந்த கதை புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு படம். நல்ல ரீச் இருந்தது, நல்ல அவார்டுக்கெலாம் நாமினேட் ஆச்சு. அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டைரக்ஷனை பற்றி சொல்லும்போது வேறு லெவல் டைரக்ஷன். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ பீஸ்ட் படத்தில் அந்த ஃபைட்டர் ஜெட் சீன் எல்லாம் பேசியிருந்தோம்ல, அது மாதிரிலாம் வந்துட்டு எப்படி ஃபைட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட்டர் ஜெட் டாம் குரூஸ் உண்மையிலேயே ஓட்டியிருக்காரு இந்த படத்தில். நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த மேக்கிங் வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். டாம் குரூஸ் வந்து உண்மையிலேயே மேக் பண்ணியிருக்காரு, இந்த இதை வந்துட்டு ஓட்டியிருக்காரு இந்த படத்தில். வந்துட்டு ஃபைட் சீன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஃபுல்லாகவே அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா வானத்திலே தான் நடக்கும். ஃபுல்லாகவே அந்த வானத்திலேயே இந்த ஃப்ளைட்லேருந்து அந்த ஃப்ளைட் தாக்குறது. நிறையா வந்துட்டு நம்ம ஜெட்டு அப்படின்ற விஷயத்தை நிறையா ஜெட்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில். F-14 அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டை வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அதை வந்துட்டு ஒரு டைலாக்லாம் வந்து சூப்பராக இருக்கும். எந்த ஃப்ளைட் ஓட்டுறன்றது முக்கியம் இல்லை, யார் ஓட்டுறான்றது தான் முக்கியம். இதை நம்ம தமிழ் படத்தில் நிறைய கேட்டிருக்கோம். இதை டாம் குரூஸ் கிட்டேருந்து கேட்கும்போது புதுசாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஸ்டண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நிறையா ஃப்ளைட்டில் தான் நடக்குது. பேராசூட்லேருந்து எப்படி எஜெக்ட் பண்ணணும் இந்த விஷயம்லாம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் அப்படி கூஸ் பம்ப்ஸ், எனக்குலாம் உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அந்த மாதிரி சவுண்டு, நிறைய பேர் சில்லறைகளை செதறி விட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நடந்தது. செம்ம சவுண்டு தியேட்டரில், செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. ஹாலிவுட் படம் இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம எதுவுமே பார்க்கல, ஏன்னா ரீசெண்டாக எந்த படமும் வரல. இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு ஹாலிவுட் படம் வந்து தியேட்டரில் பார்க்குறோம் அப்படின்னா மார்வலில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்திருக்கு, அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்தது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு த்ரில்லரான ஒரு ஃபிலிம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள். என்னடா ஃபுல்லாக பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படத்தில் சின்ன சின்ன லேக் தான் இருக்குது, ரொம்ப இல்லை, சின்ன சின்ன மைன்யூட் லேக் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் இந்த நடுவில் இருக்க சில சீன்ஸ் எல்லாம், இந்த சீனுக்கும் இந்த சீனுக்கும் என்ன கனெக்டிவிட்டி, எதுக்கு இந்த சீன் வந்துச்சு அடுத்து வந்துச்சு அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் அந்த சீனையும் சூப்பராக எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த ஃபைட்டர் ஜெட்டு சீனெல்லாம் ஃப்ரேம்ஸ் ஒன்று ஒன்று செதுக்கியிருக்காரு, அந்த மாதிரி வச்சுருக்காரு. ஏன்னா
நம்ம ஃபேஸ்க்கு நேராக கேம் வைக்கிறது, க்ளோஸ்அப் ஆங்கிள் வைக்கிறது, பின்னாடி வந்துட்டு அந்த ஃபயர் வரும்ல ஃபைட்டர் ஜெட்டில், அதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. சவுண்டையும் சொல்லி ஆகணும், சவுண்டு வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா பக்கத்தில் ஜெட்டு போனால் எப்படி நமக்கு கிராஸ் ஆகும், எப்படி அந்த சவுண்டு வந்து நம்மக்கிட்ட வரும், அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்டோரி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். நான் வந்துட்டு சஸ்பென்ஸை உடைக்கிறதுக்கெலாம் நான் எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்துட்டு சின்ன சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன், பேசிக்காக மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஒரு பைலட்டாக இருக்கார். இவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவரோட கோ பைலட் அவரால் எஜெக்ட் பண்ண முடியாத காரணத்தினால அவர் வந்து இறந்து போகிறார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருக்கார். நிறைய ரெக்கார்டு இதெல்லாம் வச்சுருக்காரு இந்த ஃபீல்டில், நிறைய பேர் வச்சுருக்காரு. நிறைய சீனியர் ஆஃபீஸர்லாம் கேட்குறாங்க, நீ இவ்வளோ வச்சுருந்தோம் ஏன் முன்னாடி வர முடியல அப்படின்ட்டு. அதுக்கெலாம் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருப்பார், என்னோடய வேலை என்னென்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, கேட்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம டாம் குரூஸ் ஃபேனாக அதெல்லாம் கேட்கும்போது சூப்பராக இருக்கும், பாருப்பா என் தலைவர் என்ன டைலாக் சொல்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு நியூக்ளியர் வந்துட்டு ஒரு மைல்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வந்து அழிக்கிறது தான். அது என்ன, பல நாடுகளுக்கு நேர்முக ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் டாப் கன் பைலட்ஸு. ஒரு 10 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க பெஸ்ட்டு பைலட்ஸு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி நம்ம டாம் குரு சொல்லியிருப்பார். அது ஏன்னா இவங்கெல்லாம் இன்னும் கற்றுக்குட்டியாக இருக்காங்க, இவங்கெல்லாம் இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்காக வந்துட்டு இதோட கேப்டன், இந்த டீமோட கேப்டனாக டாம் குரூஸை வந்துட்டு ஒரு இடத்து கொண்டு வராங்க. அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேப்டன் இல்லை டீம் லீடர் அப்படின்னு நினச்சிட்டு நான் பறக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். நீ பறக்கலை, நீ கேப்டன் தான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க ஒரு இடத்துல. அவரோட சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு, எல்லாருமே வாய் பொழந்து நான் பார்ந்த மனுஷன்ற மாரி அப்படி சொல்லி கொடுத்துட்ருப்பார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியரை வந்துட்டு எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்றது தான் மெயினான விஷயமே. இதில் இடையில் வந்துட்டு இன்டர்வல் சீனுக்கு அப்புறம்லாம் ஒரு ஸ்டண்ட்டு ஒன்று பண்ணுவார். இந்த அவரை வந்து தூக்கிடுவாங்க, வேலையிலேருந்தே தூக்கிடுவாங்க, நீ வந்துட்டு பண்ண வேணாம்ப்பா அப்படின்ட்டு. யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார், தனியாக ஒரு ஃபைட்டர் ஜெட் எடுத்துகிட்டு போய் அதை அழிப்பார். அதை பார்க்கும்போது எனக்கு பீஸ்ட் படம் தான் ஞாபகம் வந்தது. நம்ம தளபதியும் அப்படி தான் தனியாக ஒரு ஃபைட்டர் ஜெட் எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானெலாம் போயிட்டு வருவார். பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் வந்துட்டு அப்படி மேலேருந்து சுற்றி பார்த்துட்டு வருவார். இதில் வந்துட்டு அவ்வளோலாம் சுற்றி பார்க்கல, அந்த இடத்த மட்டும் அட்டாக் பண்ணுவார், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அட்டாக் பண்ணுவார். அது வந்துட்டு அந்த டாப் கன் அந்த பெஸ்ட்டு பைலட்ஸுக்கெல்லாம் செம்ம இன்ஸ்பைர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து டீம் லீடராகவே இது பண்ணுறாங்க, கேப்டன்லேருந்து டீம் லீடர். அப்புறம் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ஒரு 4 பேர் அந்த இதை அழிக்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்கான ப்ராக்டிசஸ்லாம் சூப்பராக எடுத்திருப்பாங்க, அது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் நீங்கள். இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ், இந்த மாதிரி இந்த பறக்கிறது சண்டை போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு விருந்தாக இருக்கும். வேறு லெவல் படம், கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு சஸ்பென்ஸ் உடைக்கிறதுல விருப்பம் இல்லை. சரினால இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் சொல்லிடுறேன், 5 எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்னு என்னோடய கண்ணோட்டத்தில் நான் வந்து ரேட்டிங் சொல்கிறேன். நான் வந்து கண்டிப்பாக ஒரு 4 கொடுப்பேன். அந்த எதனால் அந்த 1 கொடுக்கல அப்படின்னா, இந்த இடையில வந்த சில சீன்ஸ் எல்லாம் இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் வேணுமா அப்படின்றதுலாம் இல்லை. லவ்வெல்லாம் வேற சூப்பராக கொண்டு போயிருக்காங்க, லவ் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அதை வந்து நல்லா காமிச்சிருக்காங்க அந்த இடத்துல. அது வந்துட்டு அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்றது எனக்கு புரியலை. அவங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்காக டயலாக்ஸ்லாம் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கண்ணோட்டம். அதனால நான் வந்து 4 கொடுப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்ம டாப் கன் படத்தோட ஒரு நல்ல ரிவ்யூ, நல்லன்னு தெரியாது, ஒரு ரிவ்யூ பார்த்தோம். இன்றைக்கி ஒரு ரிவ்யூ பார்த்துட்டோம், டாப் கன் படத்தோட மேவரிக் முக்கியமாக, அதை வந்து மறந்துடுறேன் நான். அந்த மேவரிக் அந்த படத்தோட ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டோம். இது வந்துட்டு நான் ரேட்டிங்கும் சொல்லிட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விக்ரம் படம் வருது, நம்ம யார் யாருன்னு சொல்ல நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த படத்துக்கும் நான் இதேமாதிரி பார்த்துட்டு ஒரு சூப்பரான ரிவ்யூவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய்.